Hi, hello everyone. In the video mulima nama factors governing the selection of mortar idha pathi dhaan paaka porom. So idhukku tamil la artham enna nu solla paathamna nama industries ku oru mortar onnu vaanga porom. So andha mortar vaangum bodhu andha mortar enna enna specification la irukku adoda advantage enna appdi nu solla paakradhu dhaan vandu in the factors governing of selection of mortar. So idha simple ah vandu puri vekkanum solla paathamna nama ellarume mobile phone use pandrom. So oru mobile phone pudusa poittu vaanga porom. ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்து உடனே வாங்கிடுவோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நெட்டில் சர்ச் பண்ணுவோம் அந்த ஃபோன் வந்து என்ன கம்பெனி, எந்த கம்பெனி மொபைல் வாங்கினா அதோட லைஃப் டைம் அதிகமாக வரும், எந்த கம்பெனியோட மொபைல் வாங்கினா அதோட கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதோட ரேம் சைஸ் எப்படி இருக்கும், ஸோ கேமிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதோட பேட்டரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குவோம். அதுபோல் தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மோட்டர் வாங்க போகிறோம்னா ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதில் இருக்கணும், அது இருந்தால் தான் அந்த மோட்டர் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் மோட்டர். இதில் பார்த்தோம்னா மெயினாக ரெண்டு கேரக்டர் இருக்குது, ஒன்று எலக்ட்ரிக்கல் கேரக்டர், இன்னொன்று மெக்கானிக்கல் கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக்கல் கேரக்டரில் ஒரு நாலு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், தேர்டு ஸ்பீடு கண்ட்ரோல், ஃபோர்த்து பிரேக்கிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்த்துருவோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சில மோட்டர் வந்து நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு தான் லோடு கொடுப்போம், ஒரு சில மோட்டருக்கு வந்து இனிஷியலாகவே லோடு கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ட்ராக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற மோட்டர், ஸோ ட்ரெயினில் யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் மோட்டரோ இல்லை வந்து டிசி சீரீஸ் மோட்டரோ, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி டார்க்கு கொடுத்துருவாங்க. இனிஷியலாகவே டார்க் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து வெயிட் ஃபுல்லாக போயிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காருவோம் இல்லை ட்ரெயினோட வெயிட் ரெண்டுமே சேர்ந்து அது மொத்தத்தையும் அந்த ட்ராக்ஷன் மோட்டர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் டார்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது மோட்டர் வந்து ஸ்டார்டிங் டார்க் நல்லா இருக்க மோட்டராக பார்த்து வாங்கணும், சீரியஸ் மோட்டர் அதுமாரி வந்து மோட்டர் நல்ல மோட்டராக பார்த்து வாங்கணும். நார்மலாக யூஸ் பண்ணுற மோட்டர் வாங்கிட்டு போயிட்டு ட்ரெயினில் கனெக்ட் பண்ணி அதுக்கு சப்ளை கொடுத்தா இழுக்குமான்னு பார்த்தோம்னா இழுக்காது, ஏன்னா ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து அந்த மோட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்க மாரி வாங்கிக்கணும், ஸ்டார்டிங் டார்க் கம்மியான அப்ளிகேஷனாக இருந்தால் கம்மியாக இருக்க மாரி வாங்கிக்கணும். அடுத்தது செகண்டு பார்த்தோம்னா ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு மோட்டரை, அடுத்தது என்ன ஆகும், ரன் ஆகும். ரன் ஆகும்பொழுது அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அதோடய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அதில் உருவாகிற லாஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறது தான் வந்து ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸு. இதில் வந்து ஏசி மோட்டராக இருந்தால் பவர் ஃபேக்டர் வந்து முக்கியமாக இருக்கும், டிசி மோட்டராக இருந்தால் பவர் ஃபேக்டர் இருக்காது. ஏசி மோட்டர் இருந்தால் பவர் ஃபேக்டர் வந்து லேக் ஆகும். ஸோ லேக் ஆகும்பொழுது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர் பேங்க் அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இது போல் குட்டி குட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதில் லாஸ் வந்து அதிகமாக வந்து உருவாகாத, ரன்னிங் டைமில் லாஸ் அதிகமாக உருவாகாத, அந்த ஃப்ரிக்ஷன்லாம் குறையிற மாதிரி கம்மியாக இருக்க மோட்டரை பார்த்து செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸ்பீடு கண்ட்ரோல். நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டருக்கு எந்த விதமான ஸ்பீடு கண்ட்ரோலும் பண்ண வேணாம், ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் ட்ரைவ்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா மோட்டரோட ஸ்பீடு வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று ஆர்மச்சர் கண்ட்ரோல் மெத்தடு, இன்னொன்று ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடு. இது ரெண்டுமே வந்து டிசி மோட்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் ஏசி மோட்டராக இருந்தால் அதோடய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆறு டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று அதோடய வோல்டேஜை வெரி பண்ணுறது மூலிமா அந்த மோட்டரோட ஸ்பீடை வெரி பண்ணலாம். செகண்டு ஃப்ரீக்குவென்சி, தேர்டு நம்பர் ஆஃப் போல்ஸு, ஃபோர்த்து இன்ஜெக்டிங் இஎம்எஃப், ஃபிஃப்த்து டைப்பு கேஸ்கேடிங், சிக்ஸ்த்து டைப்பு பை ரெசிஸ்டன்ஸ், ரோட்டர் ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா. ஸோ இந்த ஏசி மோட்டர் இருந்தால் இது ஆறு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இதே டிசி மோட்டராக இருந்தால் ஆர்மேச்சர் சைடு போகிற கரண்ட்டையோ இல்லை ஃபீல்டு சைடு போகிற கரண்ட்டையோ வெரி பண்ணுறது மூலிமா அந்த மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர்த் பாயிண்ட்டு பிரேக்கிங். ஸோ இந்த பிரேக்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற மோட்டருக்கு மட்டும்தான். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேனுக்கோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் ஹெச்பி ஒன் ஹெச்பி மோட்டருக்கோ இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது பிரேக்கிங் பண்ணுறது எந்த டெக்னிக்கும் தேவைப்படாது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து பிரேக்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா மோட்டரை வந்து ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே அது வந்து ஆஃப் ஆகணும். ஸோ உடனே ஆஃப் ஆகாமல் கொஞ்சம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அதில் வந்து இருக்கும், அதாவது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேன் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகக்கூடாது, ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும். ஸோ இதுதான் வந்து இதுக்காக தான் பிரேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிரேக்கிங்கிறது வந்து ரெண்டு டைப் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று மெக்கானிக்கல் பிரேக்கிங், இன்னொன்று எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங். எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சது, அடுத்தது மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுலேயும் பார்த்தோம்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர், செகண்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிரைவ், தேர்ட் டைப்பு நாய்ஸ் லெவல், ஃபோர்த்து டைப்ஸ் ஆஃப் பேரிங். இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர். என்க்ளோசர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மோட்டர்லையுமே பார்த்தோம்னா அந்த மோட்டரோட ஆர்மேச்சர் ஃபீல்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற போல்
வெளியே வந்து இந்த இரும்பால் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்க்ளோசர்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டைப் என்க்ளோசரையுமே எல்லா டைப் மோட்டருக்கும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ணுற மோட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த என்க்ளோசர் மாறும். ஸோ இதில் 7 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பு ஓப்பன் டைப் என்க்ளோசர், செகண்டு ஸ்க்ரீன்டு ப்ரொடக்ஷன் டைப் என்க்ளோசர், தேர்ட் டைப்பு ட்ரிஃப்ட் ப்ரூஃப் டைப் என்க்ளோசர், ஃபோர்த் டைப்பு டோட்டலி என்க்ளோஸ்டு என்க்ளோசர் டைப்பு, ஃபிஃப்த்து டைப்பு ஃப்ளாஷ் ப்ரூஃப் டைப்பு, சிக்ஸ்த்து ஃப்ளேம் ப்ரூஃப், செவன்த்து பைப் வென்டிலேஷன் டைப்பு. இந்த 7 டைப் என்க்ளோசரை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் ஐ பட்டனை கொடுக்குறேன், டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் என்க்ளோசர் முடிஞ்சுது. அடுத்தது மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மோட்டருக்கு கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜியை உருவாக்கும். ஸோ ரொட்டேஷனல் ஃபோர்ஸை வந்து உருவாக்க போகிறோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லோடுக்கு கொடுப்போம். ஸோ லோடுனால் நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் இருக்குங்க பார்த்துருப்பீங்க, அந்த கிரைண்டரில் மோட்டர் தனியாக இருக்கும், அந்த கிரைண்டரோட கல் தனியாக இருக்கும். ஸோ மோட்டர்லேருந்து அந்த கல்லுக்கு ஒரு பெல்ட் மூலமா வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 5 மெத்தட் யூஸ் பண்ணுவோம், மோட்டர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற லோடுக்கு ஒரு 5 டைப்பில் வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்களாம், பவர் வந்து கடத்துகிறாங்களாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா டைரக்ட் ட்ரைவ். ஸோ டைரக்ட் ட்ரைவ்னு சொல்லும்பொழுது அந்த மோட்டர்லேயே வந்து லோடு வந்து ஜாயிண்டாக இருக்கும். அடுத்தது பெல்ட்டு ட்ரைவ். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் கிரைண்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து மோட்டருக்கும் மோட்டர் பக்கத்துலேயே வந்து கிரைண்டரோட புள்ளி இருக்கும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க. அடுத்தது தேர்ட் டைப்பு ரோப் ட்ரைவ். இந்த ரோப் ட்ரைவை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிஃப்ட்லாம் வந்து இந்த ரோப் ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோட்டர் வந்து கீழே இருக்கும், ஸோ அந்த மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டேரக்ஷனில் சுற்றும் போது ரிவர்ஸ் டேரக்ஷனில் சுற்றும் போது லிஃப்ட் வந்து கீழே மேலேயும் போயிட்டு வரும், இது வந்து ரோப் ட்ரைவ். அடுத்தது செயின் ட்ரைவ். நெக்ஸ்ட்டு செயின் ட்ரைவ். ஸோ நம்ம வந்து சைக்கிளில் வந்து பெடல் பண்ணுவோம், பின்னாடி வீல் இருக்கும். ஸோ நம்ம உருவாக்குற பவரை வந்து பெடலில் உருவாக்குற பவர் வந்து பின்னாடி இருக்க வீலுக்கு போகிறதுக்கு அந்த செயின் மூலமா பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது, இதுதான் வந்து செயின் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேர் ட்ரைவ். நம்ம பைக்கெலாம் பார்த்தோம்னா இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்ஜின் சுற்றும், அந்த உருவாகிற இன்ஜினில் உருவாகிற பவரை வந்து வீலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எதை மூலியமாக பண்ணுவாங்க, கியர் மூலியமாக பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் பைக் ஸ்லோவாக போகும், ஃபோர்த் இயரில் ஃபாஸ்ட்டாக போகும், ஃபிஃப்த் இயரில் அதோட ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கியர் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த 5 டைப்பு தான் இந்த பவர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ரைவ்ஸ். இந்த டிரான்ஸ்மிஷன் பவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கோம், நீங்கள் டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது தேர்ட் டைப்பு நாய்ஸ் லெவல். ஸோ நாய்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் சத்தம்னு, எந்த ஒரு மோட்டர் போனாலும் அது சத்தத்தை உண்டாக்கும் டியூ டு அந்த ஃப்ரிக்ஷன், இந்த உரையர்த்தன்மலாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட்டர் ரோட்டரில் கூட உருவாயிரத்து, இல்லை வந்து அந்த மோட்டரோட ஷாஃப்ட் வந்து லோடு கூட கனெக்ட் பண்ணிருக்கும்போது எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா உரையிற சவுண்டு வந்து அதிகமாக வரும். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நாய்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மற்ற வேலைலாம் செய்ய முடியாது. ஸோ இந்த நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக வர மாதிரி நம்ம மோட்டரை செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இதுதான் வந்து நாய்ஸ் லெவலை வந்து கம்மியாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ ஒரு மோட்டரில் உருவாகிற நாய்ஸ் லெவலை கம்மி பண்ணணும்னா வச்சிங்களேன், மேக்ஸிமம் அந்த மோட்டர் வந்து ஃபவுண்டேஷன், அந்த மோட்டர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன்னா ஒரு கட்டை மாரி கட்டிவிட்டு அது மேலே வந்து எல்லா மோட்டருமே வந்து செட் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஃபவுண்டேஷன் லூஸாக இருந்துச்சுன்னா, அதில் போடுற போல்ட் நட்டெல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாய்ஸ் அதிகமாக இருக்கும். வேறு ரீசன் இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா பேரிங், அந்த மோட்டருக்குள்ளேயோ லோடுக்குள்ளேயோ யூஸ் பண்ணுற பேரிங் சரியாக இல்லைனா அந்த பேரிங்கோட லைஃப் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அது சவுண்டு வரும் கிறுக்கிறக்குன்னு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல மெயின்டைன் பண்ணுறது மூலமா அந்த மோட்டரில் ஏற்படுற லாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபோர்த் டைப் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் பேரிங். ஸோ இந்த பேரிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பேரிங் எப்பயுமே வந்து மோட்டர்லேயோ இல்லை லோடுலேயோ எண்டு ஷாஃப்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மோட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ இதில் தான் வந்து சவுண்டு உருவாகிறது, அந்த பேரிங் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் உருவாகாது. ஃப்ரிக்ஷன் உருவாகலைன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் கம்மியாக இருக்கும், கரண்ட் பில் வீட்டுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கம்மியாக வரும். அதனால் நம்ம வந்து இப்போ ரெண்டு டைப் பேரிங் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று பால் டைப் ஆர் ரோல் டைப் பேரிங் சொல்லுவாங்க, ரெண்டாவது டைப் வந்து ஸ்லீவ் ஆர் புஷ் பேரிங் சொல்லுவாங்க. இந்த டைப் பேரிங் யூஸ் பண்ணுறது மூலமா அந்த மோட்டர்லேயோ இல்லை லோட்லேயோ ஏற்படுற நாய்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா ஃபேக்டர்ஸ் கவுனிங் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் மோட்டரில் எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸும் அண்ட் மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, வேறு எதனா வீடியோஸ் உங்களுக்கு என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் மேட்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.